ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மோட்ரோலா E7 ப்ளஸோட சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபோன் வந்ததுக்கப்புறமா இந்த பேட்டரி பர்சன்டேஜ் வந்து எனபிள் ஆகிருக்காது. இந்த பேட்டரி பர்சன்டேஜ் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு செக் பண்ணலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேட்டரிக்குள்ளே போயிட்டு பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா மேலே பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து வந்து அடாப்டிவ் பேட்டரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அடாப்டிவ் பேட்டரிக்குள்ளே போயிட்டு யூஸ் அடாப்டிவ் பேட்டரியை வந்து எனபிள் பண்ணிவிடுங்க. இது எனபிள் பண்ணுறதுனால என்ன யூஸ்னால், உங்கள் யூசேஜ் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபோன் லேர்ன் பண்ணோம், உங்கள் யூசேஜ் தகுந்த மாதிரி பேட்டரி வந்து ஆப்டிமைஸ் பண்ணோம். ஸோ இதனால் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அடுத்து வந்து மோட்டோன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த மோட்டோக்குள்ளே போயிடுங்க. இந்த மோட்டோக்குள்ளே போயிட்டு கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கெஸ்டருக்குள்ளே போயிடுங்க. கெஸ்டரில் ஃபாஸ்ட் டச் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோனை வந்து சும்மா ஷேக் பண்ணாலே போதும், டார்ச் வந்து எனேபிள் ஆகிடும். திருப்பி இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னா, சும்மா இன்னொரு வாட்டி ஷேக் பண்ணால் டார்ச் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 3 finger ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. 3 finger ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா 3 finger வந்து ஸ்க்ரீனில் போய் டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடும், வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, வால்யூம் டவுன் பட்டன் பவர் பட்டனை வந்து சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எனேபிள் ஆகும். அடுத்து வந்து லிஃப்ட்டு அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஃப்ட் அன்லாக் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிடுங்க. லிஃப்ட்டு பண்ணாலே போதும், ஃபோன் வந்து ஸ்க்ரீன் வேக்கப் ஆகும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான மெத்தட். அடுத்து வந்து ஃப்ளிப் ஃபார் டிஎன்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால ஃபோனை வந்து நீங்கள் நார்மலாக இப்படி ஃப்ளிப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும், ஃபோன் வந்து டிஎன்டி மோடுக்கு வந்து எனபிள் ஆகிடும். அடுத்து வந்து பிக்கப் டு சைலன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து உங்களுக்கு இன்கமிங் கால் வரும்போது நீங்கள் ஃபோனை லிஃப்ட் பண்ணாலே, இப்போ டேபிளில் இருக்குது உங்களுக்கு ஒரு கால் வந்துட்டுருக்குன்னா, அப்போ நீங்கள் லிஃப்ட் பண்ணும்போது அந்த கால் வந்து சைலண்ட் ஆகிடும். ஸோ இதே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டிங்கன்னா நைட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நைட் லைட் எதுக்காக அப்படின்னா, ஃபோன் வந்து நைட் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ளூ லைட் வந்து அதிகமாக எமிட் ஆகும். ஸோ உங்கள் கண்ணுக்கு வந்து ஸ்டெயின் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நைட் லைட் எனபிள் பண்ணிங்கன்னா ப்ளூ லைட்டோட எமிஷன் வந்து கம்மியாகிடும். ஸ்க்ரீனோட கலர் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் வார்ம் டோனுக்கு போயிடும். ஸோ இதனால் ப்ளூ லைட் எமிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ஐக்கு வந்து ஸ்டெயினும் அதிகமாக இருக்காது. இது வந்து நீங்கள் ஷெட்யூல் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டைம் தேவைன்னு பாருங்கள். கஸ்டம் டைம் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டைம், நைட்டு 10 to morning 6 கூட வந்து நீங்கள் இதை செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் தேவையோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டைல்ஸ்குள்ளே போயிட்டு உங்கள் ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபாண்ட் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆப்போட ஐக்கான் ஸ்டைலும் வந்து சேஞ்ச் ஆகிடும். இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அடுத்து வந்து அந்த டிஸ்பிளே செட்டிங்ஸ்லேயே ஸ்டைல்ஸுக்கு கீழே வந்து டார்க் தீம் இருக்கும். இதை நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால சிஸ்டம் வைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டார்க் மோடு வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ டயலர் ஏதாவது ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து டார்க் மோடில் தான் இருக்கும். அடுத்து செட்டிங்ஸில் வந்து பீக் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீக் டிஸ்பிளே எதுக்காகன்னா, நீங்கள் லாக் ஸ்க்ரீனில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டச் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு லாக் ஸ்க்ரீன்லேருந்தே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸ்க்ரீன் டைம் அவுட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே வந்து டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த ஆப்ஷன் கீழே வந்தீங்கன்னா கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த கலர்ஸில் இப்போ சேச்சுரேட்டடில் இருக்குது, பூஸ்டர், நேச்சுரல், 3 ஆப்ஷன் இருக்குது. நேச்சுரல் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கலர்ஸ்லாம் நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு சேச்சுரேட்டட் கொடுத்தீங்கன்னா கலர்ஸ் பார்க்குறது இன்னும் கொஞ்சம் சேச்சுரேட்டடாக தெரியும். ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாக் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லாக் ஸ்க்ரீன் டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவுமே காட்டக்கூடாதுன்னா லாக் ஸ்க்ரீனில் போயிட்டு டோன்ட் ஷோ நோட்டிஃபிகேஷன் அட்ரால் கொடுத்துட்டீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் டிஸ்பிளே ஆகாது. ஷோ ஆல் நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வந்து டிஸ்பிளே ஆகும். அடுத்து வந்து லாக் ஸ்க்ரீன் மெசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெசேஜில் போயிட்டு உங்கள் நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்கள் நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். அடுத்து டிஸ்பிளேல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அட்வான்ஸில் போயிடுங்க. அட்வான்ஸில் வந்து அட்டன்டிவ் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்டன்டிவ் டிஸ்பிளே நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாது. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 20-30 seconds டைம் அவுட் வச்சுருக்கீங்கன்னா அந்த டைம் வந்து நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது டைம் அவுட் ஆகும். பட் இந்த அட்டன்டிவ் டிஸ்பிளே எனபிள் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் பார்க்கும்போது ஃபோனோட ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகுது. பட் இது வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் கன்சியூம் பண்ணும், அதுவும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. தேவைப்படுதுன்னா எனபிள் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸில் வந்து சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ எஃபெக்ட் எனேபிள் பண்ணுறதுனால ஸ்பீக்கர் இல்லை ஹெட்செட்டில் நீங்கள் பாட்டு கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல லவுடாகவே இருக்கும். அதுக்கடுத்து அட்வான்ஸ் ஆப்ஷன் வந்துருங்க. அட்வான்ஸில் நீங்கள் போனீங்கன்னா டயல் பேட் சவுண்ட்ஸு, ஸ்க்ரீன் லாக்கிங் சவுண்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இங்கேருந்து சார்ஜ் போடும்போது சவுண்டுலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே வந்து இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம்
தேவையான்னு பாருங்கள். இந்த சவுண்டெல்லாம் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சின்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்து செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆக்சசிபிலிட்டி மெனுக்குள்ளே போயிட்டு யூ சர்வீஸ் கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டிங்கன்னா கீழே வந்து ஒரு குட்டி பையன் வந்திருப்போம். இந்த குட்டி பையனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்துடும். நீங்கள் வந்து ஹோமுக்கு போயிடலாம், பவர் ஷட் டவுன் பண்ணலாம், வால்யூம் அப்பு டவுனு எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்துடும். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து நல்ல கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். இது உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஸ்டாப் கொடுத்துட்டிங்கன்னா இந்த குட்டி பையன் போயிடுவான். அடுத்து அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பவர் பட்டன் என் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால கால் பேசிவிட்டு நீங்கள் இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கால் வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா இதை எனபிள் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சிஸ்டம்குள்ளே வாங்க. இந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டு அடாப்டிவ் பர்ஃபார்மன்ஸ்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருங்க. இந்த அடாப்டிவ் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் எனபிள் பண்ணுறதுனால ஆப் ஓப்பனிங்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அதனால் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனபிள் பண்ணுங்கள். அடுத்து வந்து கெஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கெஸ்டரில் போயிட்டு ஸ்வைப் ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை வந்து மேலே வந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மேலேருந்து கீழே வரும். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா மேலே போயிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து இது கொஞ்சம் பெருசு, இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ரீச் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்துடும், உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவே இருக்கும். அடுத்து சிஸ்டம் நேவிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து இந்த 3 பட்டன் நேவிகேஷன் இருக்குது. இது உங்களுக்கு தேவையில்லை. கெஸ்டர் நேவிகேஷன் தேவைன்னா மேலே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கெஸ்டர் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இப்போ வந்து நம்மளுக்கு கெஸ்டர் மோடுக்கு போய்டும். கெஸ்டர் மோடில் எப்படின்னா நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா வந்துடும். கெஸ்டர் மோடில் நீங்கள் கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோமுக்கு போய்டும். இப்போ மெசேஜஸில் இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா லெஃப்ட் ஆர் ரைட்டு ஸ்க்ரீனை வந்து ஸ்வைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். ரீசெண்ட் ஆப்ஸ் போனால் கீழே சென்டர்லேருந்து கொஞ்சம் மேலே அப்படியே ஸ்வைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசெண்ட் ஆப்ஸும் வந்துடும். இந்த கெஸ்டர் நேவிகேஷன் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 3 பட்டன் நேவிகேஷன் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஃபோனில் சாஃப்ட்வேர் அப்டேட் எப்படி பார்க்கறதுன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிஸ்டம்குள்ளே போயிடுங்க. சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே ஓப்பன் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனில் சிஸ்டம் அப்டேட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் சிஸ்டம் அப்டேட் எதாவது வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.